முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் தமிழக முழுவதும் 500க்கு மேற்பட்ட இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏழு இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த போராட்டம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை ஒன்று, 1000 ரூபாய் உதவித்தொகை என்பதை 3000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும். நம்பர் 2, கடும் ஊனமிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹500 உதவித்தொகை வழங்க வேண்டும். அதேபோன்று 5000 வழங்க வேண்டும். அதேபோன்று 100 நாள் வேலை திட்டத்தில் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லா நாட்களிலும் வேலை வழங்க வேண்டும். அதேபோன்று இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் மட்டுமே வேலைவாய்ப்புகள் இருக்கிறது, அரசாங்க துறையில் வேலைவாய்ப்புகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. எனவே தனியார் துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீட்டை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும். அதற்காக மத்திய அரசாங்கத்தோடும் தமிழக முதலமைச்சரோடும் பேச வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கைகள் அனைத்தும் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு செல்ல வேண்டும். அந்த கோரிக்கைகளை தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்று எங்களுக்கு உதவித்தொகையும் இதர கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டுகோளோடு முடித்துக் கொள்கிறேன்.